ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதிகம். நாம் நம்மளோட சேனலில் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு வந்து வாயில் புண்ணு வந்திருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து வாயில் புண்ணு வரும். ஸோ அந்த மாதிரி புண்ணு வந்தது வந்து நம்ம எப்படி க்யூர் பண்ணலாம், வீட்டிலே ரெமெடிஸ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஆக்சுவலாக அது ரொம்ப இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் வேலை பார்த்த இடம் வந்து கொஞ்சம் ஹீட்டு, அப்புறம் கெமிக்கல் ப்ளஸ் வந்து மாத்திரை இங்கே எடுத்துக்கிட்டது, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் எனக்கு வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து புண்ணாக இருந்துச்சு. இப்போ கூட பார்த்தா தெரியும், பிளாக் கலரில் டாட்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ ஓரளவுக்கு சரியாயிருச்சு, நம்மளுக்கு பாய் ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலையும் வந்து எனக்கு ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதுக்காண்டி வந்து நான் வெள்ளாட்டு பால் வந்து குடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதையும் வந்து டெய்லி காலையில் போயிட்டு வெள்ளாட்டு பால் வந்து கறந்து அப்படியே குடிச்சு பார்த்தேன். குடிக்கிற அன்னைக்கு மட்டும்தான் சரியாக இருக்குது. குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ரெகுலராக ஒரு 10 நாள் நான் ட்ரை பண்ணேன், அடுத்த ஒரு 10 நாள் நல்லா இருக்குது, அவ்வளோதான், மறுபடியும் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி புண்ணு வர ஆரம்பிச்சிடுது. அதனால் வந்து டெய்லி நம்மளுக்கு வெள்ளாட்டு பால் கிடைக்காதுல, அதனால் வந்து நம்ம வந்து வீட்லேயே வந்து ஒரு ரெமெடி பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு ஒருத்தவங்க சொல்லி தான் நான் வந்து பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி வந்து பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து வாய்ப்புன்னு வந்து சரியாயிரும்னு சொன்னாங்க. சரின்ட்டு நானும் அதை ட்ரை பண்ணேன். நான் வேறு எந்த ஒரு மருந்து மாத்திரையும் நான் இதுக்காண்டி தனியாக எடுத்துக்கலை. நம்ம பிங்க் கலரில் ஜெலசிமின் பாட்டில் இருக்கும்ல, அதை வந்து சாப்பிட்டேன். அதை சாப்பிட்டாலுமே எனக்கு அவ்வளோக்கா வந்து பயிர் இது வந்து சரியாகுது. ஆனால் வந்து இந்த இடத்துல வரக்கூடிய அந்த கொப்பளம், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு உரியக்கூடிய அந்த ட்ரை ஸ்கின்லாம் வந்து வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதை எப்படி க்யூர் பண்ணேன் அப்படின்னு வந்து ஒரு 3 பொருள் வச்சு மட்டும்தான் நான் க்யூர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு முன்னாடி எப்படி இந்த இடத்துல வாயில் வந்து கொப்பளம் மாதிரி வந்துருந்துச்சுங்கிற இமேஜையும் நான் போடுறேன். இப்போ என்னோடய லிப்பில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் போடுறேன். என்னால் காரமே சேர்த்த முடியாமல் இருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் இல்லை, ஒரு 80% வந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிருச்சு. இன்னும் ஒரு 20% மட்டும்தான் இருக்குது, அது வந்து லிப்பில் எல்லாம் இல்லை, இந்த இடத்துல நாக்கில் மட்டும் வந்து காரம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப எரியிற மாதிரி இருக்கும், அது மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த லிப்ஸு ட்ரையாக உரியிறது இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரெமெடி இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது 100% வந்து எப்படி சொல்கிறது, 100% ஒரிஜினலாக வந்து க்யூர் ஆகக்கூடியது. நான் வேறு எந்த டேப்லெட்ஸும் எடுத்துக்க கிடையாது, எந்த டானிக் எதுவுமே எடுத்துக்க கிடையாது, இதுக்காண்டி லிப் பாம் எதுவுமே அப்ளை பண்ண கிடையாது. ஒன்லி அது ஒன்று மட்டும் டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்குள்ளாரியே, 2 மாதமே அதிகம்தான், எனக்கு இப்போது ஒரு 40 நாளைக்குள்ள மேக்ஸிமம் எனக்கு ஃபுல்லாக சரியாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி க்யூர் ஆகிறது நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அதை எப்படி செய்கிறது, அந்த இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்காக வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம சுடுதண்ணி காய வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இதில் வந்து நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இறக்கி ஒரு டம்ளரில் வந்து ஊற்றிக்க போகிறோம். ஸோ அதனால் எத்தனை பேத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதில் வந்து நம்ம வந்து மொத்தம் 3 இன்க்ரீடியன்ட் சொன்னோம்ல, அதில் சுடுதண்ணியும் சேர்த்தி தான் சொன்னோம். ஸோ சுடுதண்ணி நல்லா இப்போ காஞ்சிருச்சு. இது கூட வந்து மீதி 2 இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ப்யூரான நாட்டு சக்கரை கிடச்சிச்சுன்னா அதை வாங்கிக்கோங்க. ப்ளஸ் வந்து வீட்டிலேயே தயாரிச்ச வெண்ணெய் இருந்தால் ரொம்ப பெட்டர். நான் என்ன இல்லை, அதனால் அம்மளோட அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இதை காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்து விளைய வச்சிருவேன். ரூம் டெம்பரேச்சருக்கு ஆயிரும், அப்போ நம்ம எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் நிறைய வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு தீரப்போது நான் ஃபுல் ஸ்டாக் வச்சுருக்கேன். ஸோ வந்து நாட்டு சக்கரை 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நாட்டு சக்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர்லாம் ஆட் பண்ணாதீங்க, அது வந்து ரொம்ப வந்து இதை கெடுத்து விட்ரும். அதனால் வந்து நாட்டு சக்கரை வந்து நமக்கு குளிர்ச்சி இல்லை, அதனால் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பட்டர் வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு, வாயில் இருக்க புண்ணெல்லாம் ஆத்திரும், அதுக்காக இதை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சுடுதண்ணி காய வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம்.
சுடு தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது அப்படியே பட்டர் மெல்ட் ஆகிறது நம்மளுக்கு அப்படியே தெரியும் பாருங்க. ஒரு 10 to 15 seconds வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பட்டர் லைட்டாக மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பட்டர் சுத்தமாக ஒரு செகண்டில் பட்டர் இருக்கதே தெரியாது, அந்தளவுக்கு வந்து கரைஞ்சிரும். நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கனால இது லைட்டான ஒரு ஸ்வீட்டோட இருக்கும். ரொம்பவும் நாட்டு சக்கரை போட்டுறாதீங்க, லைட்டான ஒரு ஸ்வீட்டோட இருக்கும். இது நீங்கள் சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னா லைட்டாக ஒரு பாலோட ஸ்மெல்லோட தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒன்றும் கசாயம் மாதிரி அப்படி இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஸ்வீட்டு இருக்குது, நம்மளுக்கு பட்டருங்கும் போது அதில் பாலோட ஸ்மெல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல. ஸோ அதுவும் இருக்கனால நம்மளுக்கு வந்து காலையில் இந்த சொன்ன ஒரு காஃபி மாதிரியே இருக்கும். காஃபிக்கு ஆல்டர்னேட்டிவ் இது, காஃபி குடிக்க பிடிக்காதவங்க கூட இதை நீங்கள் சாப்பிட்டுதான் நல்லாயிருக்கும். இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் குடிக்கணும். ஸோ இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் ரெடி ஆயிருக்கும். இதை வந்து நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து டெய்லி மார்னிங் சாப்பிடணும். சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வாய்ப்பு நல்லா சரியாக போயிடும். ஸோ இப்போ ஒரு ஜூஸ் ஒரு ட்ரிங்க் மாதிரி ரெடி பண்ணி நம்ம குடித்தோம். ஸோ அது மாதிரி வந்து டெய்லி மார்னிங் வந்து எழுந்த உடனே வெறும் வயிற்றில் நீங்கள் வந்து அதை சாப்பிடணும். அதுக்கு வந்து நான் சொன்ன 2 பொருள் மட்டும், அதுக்கப்புறம் சுடு தண்ணியோடு சேர்ந்து பட்டரும் நாட்டு சர்க்கரையும் மட்டும் சுடு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வெறும் வயிற்றில் குடிக்கணும். தண்ணி கூட குடிக்க வேணாம். காலையில் எழுந்திரிச்சிட்டு பல்ல விளக்கிட்டு நம்ம வந்து அதை குடிச்சிட்டு ஒரு 1 hour வேறு எதுவுமே டீ காஃபி எதுவும் குடிக்காதீங்க. நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணேன். அப்படி ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், எனக்கு ஃபுல்லாக கிளியர் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து ஜூமில் எனக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குங்கிற இமேஜ் போட்டிருந்தேன், அதை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் எனக்கு எந்தளவுக்கு க்யூர் ஆகிருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே இந்த ரெமடி வந்து 100% to 200% நான் வந்து கேரண்டி கொடுப்பேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்ஸ், அதுக்கப்புறம் லிப்பில் வரக்கூடிய அந்த கொப்பளம் புண்ணு இது எதுவுமே நம்மளுக்கு வந்து வராது. நாக்கில் வரக்கூடியதும் வந்து ஓரளவுக்கு சரியாகுது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு வயிற்றுலேயும் வந்து சரியாகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகும். ஸோ நம்ம எந்த மருந்து மாத்திரை எதுவுமே எடுத்துக்காமல் ஹோம் ரெமடியில் சரி பண்ணுறதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ரெமெடிஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய். Thank you.